அவங்க எதுவும் பேச மாட்டாங்களே. அவ கொஞ்சம் ஷை டைப், உடனே ஜெல்லாக மாட்டா. பழகிட்ட உங்கள மாதிரி தான் ரொம்ப ஜாலியா பேசுவா. அப்ப பழகணும்ல? இல்ல, ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிட்டாங்கன்னா ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்கல்ல, அதனாலதான் சொன்னேன். நானே இதை கேட்கணும்னு தான் இருந்தேன். If you don't mind. அதெல்லாம் நோ இஷ்யூஸ். பிரியா, போய் பேசிட்டு வா. சாரு, பிரியா வா. பிரியாவை கூட்டிட்டு போமா. பிரியா, எந்திரி போங்க. நாமெல்லாம் இருக்கும்போது ஒரு சில பர்சனல் விஷயங்களை அவங்களால ஷேர் பண்ணிக்க முடியாம இருக்கலாம். தனியே பேசிக்கிறது நல்லது தானே? ஆமா ஆமா, கரெக்ட் தான். இங்க எல்லாருக்குமே ஒன்ன போட்டோல பார்த்ததுமே பிடிச்சு போச்சு. சும்மா ஃபார்மாலிட்டிக்காக தான் நேர்ல வந்தோம். பாத்துடி, இதுவும் இட கூடமா பேசி வச்சிருத. பேசிட்டு இருங்க. நிமிந்து பார்க்கவே மாட்டீங்களா? அங்க பேச மாட்டீங்கன்னு இங்க தனியா பேச வந்திருக்கோம். இங்கேயும் சைலண்டா இருந்தா எப்படிங்க? இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி சைலண்டா இருக்க போனுங்க தான், கல்யாணம் முடிஞ்சதும் விடாம பேசிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, அதுக்குள்ள கல்யாணம்னு சொல்றது கஷ்டமா இருக்கா? ஆமா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். எல்லாரும் என்ன கம்பல் பண்ணி உங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்க. அட, இப்ப நல்லா பேசுறீங்களே. எனக்குன்னு நிறைய ட்ரீம்ஸ் இருக்குங்க. நான் படிச்ச படிப்பை என் லைஃப்ல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேற நிறைய பிசினஸ் பண்ணணும், ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும்னு நினைக்கிறேன். வாவ், கிரேட். கல்யாணம் முடிச்சிட்டா அதெல்லாம் எப்படி என்னால பண்ண முடியும்? சரி, கல்யாணம் முடிஞ்சதாவே நினைக்காதீங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம யூஎஸ் போறோம் பிரியா. அங்க நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. உனக்கு நான் சப்போர்ட்டிவா இருக்கேன். நீ உன் லைஃப்ல அச்சீவ் பண்ற வரைக்கும் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நிறைய லவ் பண்ணலாம், குழந்தைங்களாம் லேட்டா பாத்துக்கலாம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, எக்காரணத்தை கொண்டும் நான் உன்னை மிஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன்.